வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரிய பகவானை பார்ப்போங்க. சூரியன் வந்து உங்களுடைய ராசி மேலே தான் இருக்கார். சூரியன் ராசி மேலே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல குணங்களை கொடுக்கும், நல்ல எண்ணங்களை கொடுக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் நிறைய யோசனைகள் வரும், எண்ணங்கள் வரும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை அரசாங்க அதிகாரிகளை போய் பார்த்து நாம் செய்யணும்னு தோணும். அப்போ ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதோ, ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதோ, இப்படி ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்யணும்னு தோணும், உதவிகள் வாங்கணும்லாம் தோணும். அப்போ அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்தால் அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு கைகூடி வருங்க. சிலருக்கு அரசாங்க அதிகாரிகள்னாலையும் சப்போர்ட் கிடைக்கும், அரசியல்வாதிகளினுடைய சப்போர்ட் கூட கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் கூட வரலாம், நம்ம அரசியல்வாதி ஆகணுங்கிற எண்ணங்கள் வரலாம், அரசியல்வாதிகிட்ட போய் உதவிகள் வாங்கணும் அல்லது அவங்கள சந்திக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா வரும். அந்த எண்ணங்கள் பூரா உங்களுக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும், அதுவுமே நடக்கும். ஆக சூரியனால் ரொம்ப அருமையான பலன்கள் நடக்குங்க. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த சளி இருமல் காய்ச்சல் சொல்கிறோம்ல, அந்த கண் வலின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஏதாவது உடல் உபாதை மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும். சுக்கிரனை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி மேலே தான் இருக்கார். சுக்கிரன் ராசி மேலே இருந்தால் ரொம்ப நல்லது தான், ரொம்ப மனநிலையை வந்து ரொம்ப அருமையாக கொடுப்பார். அதாவது அமைதியாக்கி விட்டுருவார், கோபதாபம் டென்ஷன் அதெல்லாம் வந்து வராது, மனசே வந்து ஒரு ரம்மியமாக இருக்கும். அதாவது ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். யாரையாவது ஒருத்தரை பார்ப்பீங்க, புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், அவங்கள வந்து பார்க்க முடியாதா பழக முடியாதா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். அதோடு அது வந்து காதலுக்குடைய கிரகம், காமத்துக்குடைய கிரகம். அந்த அப்போ அந்த காதலும் காமமும் மனசில் வந்து உருவாகும். அதனால் ஒரு இனம் புரியாத தவிப்பு, இனம் புரியாத சந்தோஷங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறையா இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஜாமான்கள்லாம் வாங்கணும்னு தோணும். தாராளமாக வாங்கலாம், வாங்கி கொடுக்கும். அந்த சுக்கிரன் புரட்டாசி 3ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருப்பார். அது வரைக்கும் கொஞ்சம் வருமானம் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும், மிகப்பெரிய லெவலில் வர வேண்டிய தொகைகள் கூட கொஞ்சம் வராது, சரிங்களா? புரட்டாசி 3ஆம் தேதி துலாராசிக்கே வந்துடுவார். துலாராசியில் ஆட்சி பெற்று சுக்கிரன் இருப்பார். அந்த நேரத்தில் நல்ல பணம் வரும், இருக்கும், நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட தொகை வரும், உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்களும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் யாருக்கிட்ட எந்த பணம் எதிர்பார்க்குறீங்களோ அதுவும் வந்து சேரும். கடன் காட்சிகள் கூட கிடைக்கும், லோன் எல்லாம் கூட கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சி வருமானம் வரும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடச்சி பணம் வரும். தொழில் நல்லா நடக்கும், தொழில் அமோகமாக இருக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதனால் இந்த சுக்கிரனால் பொருளாதார விருத்தி வந்து நல்லா ஏற்படக்கூடிய ஒரு மாதம். கடன் காட்சிகள்லாம் கூட அடையும், எதிர்பாராத சூழ்நிலைகளில் நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் வந்து குறைச்சி விட்டுரும். அதனால் சுக்கிரனால் மிகுந்த யோகங்களை இந்த மாதம் வந்து நீங்கள் அடைவீங்க. புதனை எடுத்துக்கிட்டோம்னா 12ஆம் ராசியில் தான் இருக்கார் புரட்டாசி 3ஆம் தேதி வரைக்கும். புதன் 12ஆம் ராசியில் இருந்தால் கல்வி வழி செலவுகள் வந்து நமக்கு நிறையா வரும், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுனால அல்லது நம்ம படிக்கிறதுனால நிறைய செலவுகள் வரலாம். அதே மாதிரி மாமன் மைத்துனர்களால் வந்து நமக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குது. சிலர் வந்து மாமன் மைத்துனர்கள் பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்காது, நல்ல அபிப்பிராயம் இருக்காது, அவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஒரு சிலருக்கு புரட்டாசி 3 வரைக்கும் தொழில் ஸ்தானம் வந்து சுமாராக தான் இருக்கும். அந்த வேலையில் கூட வந்து தொந்தரவு இருக்கும், வேலையில் கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். ஆனால் புரட்டாசி 3ஆம் தேதி புதன் வந்து உங்களுடைய ராசியிலேயே பலம் பெற போகிறார். அப்போ தொழிலில் பிரச்சனை இருக்காது, வேலையில் பிரச்சனை இருக்காது, உங்கள் ராசியும் பலம் பெறனால நினச்ச காரியம் நடக்கும், நீங்களே நல்ல பலமான ஆளாக வந்து உருவாயிருவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி புதன் உங்கள் ராசிக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய பயண அலைச்சல்கள் இருக்கும், ஒரு இடத்துல உங்களால் இருக்க முடியாது, ஏதாவது ஒரு வேலை வரும், ஏதோ ஒரு வகையில் நல்லதோ கெட்டதோ வெளியில் நடக்கும், அதுக்காக நம்ம அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். இதனால் வேலைக்கு அடிக்கடி லீவ் போடுற மாதிரி வரலாம், அல்லது தொழில் ஸ்தானங்களை மூடிவிட்டு அடிக்கடி லீவ் போடுற மாதிரி வரலாம். அதேமாதிரி உறவு பலப்படுத்தணும்னு நினைக்கும், தாராளமாக உறவை பலப்படுத்தலாம். உறவு வந்து பலப்படும் நேரம் இது, அதாவது பகையான உறவுகளை ஒன்று சேர்க்கிற காலம்.
ஒரு சிலருக்கு இந்த சுளுக்கு பிடிப்பு கழுத்து வலி அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி மட்டும் வரதுக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குங்க. லக்னத்தில் வந்து உங்களுக்கு கேது இருக்கு. லக்னத்தில் கேது இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் கேது இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஏழாவது இடத்துல ராகு இருக்கிறது பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, பொதுவாக வந்து அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே தான் தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தி விடுங்க. அப்போ கணவன் மனைவி உறவு வந்து பாதிக்கும், எல்லாத்துக்கும் பாதிக்குமானா எல்லாத்துக்கும் பாதிக்காது. ஜாதகத்திலையும் உங்களுக்கு தசாபுத்தி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பாதிக்கிற மாதிரி, அவங்களுக்கு மட்டும் அந்த கணவன் மனைவி உறவில் ஏதோ ஒரு வகையில் சண்டை சத்தம்னு வரும், விரிசல் அப்படின்னு வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தகாத உறவுகள் ஏற்பட்டுரும், கணவனுக்கோ மனைவிக்கோ கூட தகாத உறவுகள் ஏற்பட்டுரும், அல்லது யார்கிட்டயாவது ஃபோனில் பேசுகிற போது கூட ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். அதனால் கணவன் மனைவி உறவில் விரிசல் வரும், சண்டை சத்தம் வரும், பிரிவினை வரும் அப்படின்னுலாம் இருக்கிறனால முடிஞ்சளவுக்கு தவறுகள் செய்யாதீங்க. நீங்கள் தவறுகள் செஞ்சீங்கன்னா அந்த தவறுகளை வந்து வீட்டில் காட்டி கொடுத்துரும், அதனால் வந்து உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்து வந்துடும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே உறவுக்குள்ளே விரிசல் வந்தாலும் அந்த விரிசலை சரி செய்கிறதுக்கான வேலைகளை தான் பார்க்கணுமே தவிர அதை வளர்க்குறதுக்கான வேலைகளை பார்க்கக்கூடாது. அவங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வராங்கன்னா நம்ம பணிஞ்சு போகிற மாதிரி போயிடணும். அவங்க சண்டைக்கு வராங்கன்றதுக்காக நாமளும் சண்டைக்கு நின்னோம் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்காது. அதனால் கணவன் மனைவி உறவை கெடுக்கக்கூடிய அமைப்பில் தான் ராகு இருக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சனி பகவானை எடுத்துக்குவோம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறில் தான் இருக்கார். ஆறில் சனி இருந்துச்சுன்னா வாகனத்தினால் நமக்கு நிறைய விரயங்கள் வந்து ஏற்படுங்க. ஏதாவது வண்டி வாங்கணும்னு தோணும், வாங்கலாம். ஆனால் வாங்கினா அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது, அல்லது வாகன விபத்துக்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் வரும். அதனால் வாகனத்தினால் பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி வாகனத்தை வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கும் வாகனத்தினால் மிகப்பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி சனி ஆறாவது இடத்துல இருக்கிற போது ஒரு சிலருக்கு முழங்கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி, அந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் அதெல்லாம் வந்து வரும். அதே போல் ஜாயிண்ட் பெயின் வரலைனாலும் ஒரு சிலருக்கு இந்த வயிற்று வலி வர்றது, அல்லது ஏதேனும் ஒரு நோய் நொடி தாக்கங்கள் வந்து இருக்கும். பழைய கடனெல்லாம் ஈஸியாக அடையும், ஆனால் புதுசாக வந்து ஏதாவது கடன் உருவாகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் அந்த சனி செய்வார். அதே மாதிரி புத்திரஸ்தானத்துக்குடைய கிரகம் ஆறாவது இடத்துல இருக்கனால நம்ம பெற்ற பிள்ளைகள்னால ஏதாவது சில தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து உடல்நலக்குறை ஏற்படலாம், அல்லது அவங்க நினச்சது வந்து நடக்காமல் இருக்கலாம். ஆக ஏதோ ஒரு வகையில் அவங்கனால கொஞ்சம் தொந்தரவு நமக்கு இருக்கும். குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒன்பதாவது ராசியில் தான் இருக்கார். ஒன்பதாவது ராசியில் குரு இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியூர், வெளிநாடு அந்த மாதிரி எதுவும் போகணுன்னா போகலாம். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணுன்னாலும் படிக்கலாம், வேலை பார்க்கணுனாலும் வேலை பார்க்கலாம், பிஸ்னஸ் பண்ணணாலும் பண்ணலாம். அந்த விஷயங்களை குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பாருங்க. குரு ஒன்பதில் இருந்தால் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையணும்னு இருக்கு. கண்டிப்பாக ஒரு சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்க. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பத்தாவது ராசியில் தான் இருக்கார். அஷ்டமாதிபதி பத்தாவது ராசியில் இருக்கார், அப்படி எடுத்துக்கணும். அப்படின்னா நம்ம எந்த வேலை செய்கிறோமோ, எந்த தொழில் செய்கிறோமோ, அதில் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து தொந்தரவை வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். ஆனாலும் புதன் சுக்கரன்லாம் சரியாகிறனால உங்களுக்கு தொழில் வேலையில் மிகப்பெரிய பாதிப்புகள் வராது, ஆனால் லைட்டாக வரும். அப்படி தான் இருக்குது. ஆக கன்னிராசிக்காரவங்களுக்கு பொதுவாக பல கிரகங்கள் வந்து சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. அதனால் பல சாதகமான நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கன்னிராசி நண்பர்களே.